திருச்சிற்றம்பலம் முத்திகர் முப்பிலராயுளார் முக்கணர் தக்கன்றர் வேள்விசாடும் அத்திகராடியரேத்தும் ஐயன் அணங்கொண்டிருந்த ஊராம் தொத்தியலும் பொழில் மாடு வந்து துதைத்தங்கும் தூமதுரப் பாயக்கோயில் பக்திமை பாடல்லாராத ஊராம் பசுபதீச்சரம் பாடுனாவே. திருச்சிற்றம்பலம் அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். இன்று காலை 9:03 வரை தசமி திதியும் அதனைத் தொடர்ந்து ஏகாதசியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 9:24 வரையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே சுபநேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 7:40 தொடக்கம், 8:40 வரை இருப்பதுடன் மாலை பொழுதிலே 4:42 தொடக்கம், 5:42 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ராகு காலமானது 9:00 தொடக்கம், 10:30 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 1:30 தொடக்கம், 3:00 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் குறிப்பிடப்பட்டு இருப்பதனால் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பினை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய பொருள்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு லாபகரமான பொழுதினை பார்க்கக்கூடியதாக இன்று இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக மகிழ்ச்சி பொருந்திய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாக அமைந்திருக்கும். நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே சாத்தியத்தன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் அல்லது தேவையற்ற ஒரு குழப்ப நிலை, முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் என்பன ஏற்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்களும் சிவ வழிபாடு செய்வதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது உயர்வினை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற பயம், தேவையற்ற கோபத்தன்மை என்பன வெளிப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இன்றைய பொழுதை நகர்த்த வேண்டியது அவசியமானதாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக
சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக, மங்களம் பொருந்திய நாளாக, சிறப்பு பொருந்திய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கும். நீங்கள் யோசித்திருந்த அல்லது நினைத்திருந்த, செயற்படுத்தியிருந்த விடயங்களிலே சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக, உங்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் நினைத்து பார்த்திருக்காத வண்ணம் இன்றைய பொழுது உயர்வானதாக அமைந்திருக்கும். உத்தியோக ரீதியிலே இருப்பவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக, உயர்வு தருகின்ற ஒரு நாளாக இன்றைய பொழுது அமையும். இன்றைய பொழுதிலே நீங்களும் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகும். மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் இன்று உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாகவே இருக்கும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் அன்புடன், ஆர்வத்துடனும் பலருக்கு வலிந்து உதவி செய்கின்ற நாளாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக விநாயக வழிபாடு செய்வது மகிழ்வை தரும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கின்றது. ஏனையோருடைய கருத்துக்கள் உங்களுக்கு மனதுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் அவற்றினை எதிர்கொள்வதுடன் அதனை முறியடித்து எதிர்கொண்டு உங்களுக்கு சாதகமாக அமைக்க வேண்டியதும் உங்கள் கைகளிலே உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக, பல தடைகளை தாண்டி மீண்டு வருகின்ற நாளாக, பொழுதாக அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே உங்கள் இல்லத்திலே மங்களகரமான நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. இன்றைய தினம் நீங்களும் சிவ வழிபாட்டுடன் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. நிறைவாக மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஊக்கத்துடனும் நிதானத்துடனும் சிந்தித்து பலவிதமான முயற்சிகளை, நன்முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாக அமையும். இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.